வணக்கம் நண்பர்களே, இன்றைய திறம்பட பேசு நிகழ்ச்சியில் காவிரி தண்ணீர் முறையாக பயன்படுத்தப்படுகிறதா என்று விவாதிக்க உள்ளோம். நேற்றைய தினம் காவிரி மேட்டூர் அணையில் திறந்துவிடப்பட்டிருக்கிறது. மிகவும் மகிழ்ச்சியான விஷயம். ஆனால் திறந்துவிடப்பட்ட காவிரி அதை எதிர்நோக்கி இருக்கும் விவசாயிகளுக்கு முறையாக கிடைக்கிறதா, முழுமையாக பயன்படுத்தப்படுகிறதா என்ற ஆதங்கம் தொடர்ந்து நிலவிக்கொண்டிருக்கிறது. ஏனென்றால் காவிரிதான் தமிழ்நாட்டின் உயிர் நாடி. மிகவும் மிகவும் எதிர்பார்க்கப்படுகின்ற, நம்மால் போற்றப்படுகின்ற ஒரு நதி. அந்த தண்ணீர்தான் ராமநாதபுரம் தொடங்கி சென்னை வரையில் பல மாவட்டங்களுக்கு குடிதண்ணீராக உள்ளது. தஞ்சை, திருவாரூர், நாகை அந்த மாவட்டங்களையும் கடந்து பல மாவட்டங்களிலும் அதுதான் பாசனத்திற்கும் விளைநிலங்களுக்கு பயன்படுகிறது. இப்படிப்பட்ட ஒரு அதி முக்கியத்துவம் வாய்ந்த காவிரி நீரை நாம் எந்த அளவுக்கு சரியாக பயன்படுத்திக் கொள்கிறோம் அல்லது பயன்படுத்த தவறி விடுகிறோம் என்பது முக்கியமாக விவாதிக்கப்பட வேண்டிய ஒரு அக்கறையாக விவாதிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். இதற்கு முற்றிலும் சரியான இரு நபர்கள் இன்று நமது அரங்கத்திற்கு வந்திருக்கிறார்கள். ஒருவர் முன்னாள் தலைமை பொறியாளர், இப்போதும் சமூக ஆர்வலராக ஓய்வு பெற்ற பொறியாளர்களை ஒருங்கிணைத்து சங்கம் அமைத்து திறம்பட செயலாற்றிக் கொண்டிருக்கிறார். மற்றொருவர் செந்தில் ஆறுமுகம், சமூக ஆர்வலர், சட்ட பஞ்சாயத்து என்ற இயக்கத்தை நடத்தி வருகிறார். இந்த இயக்கம் தமிழ்நாட்டின் மைய பிரச்சனைகள் அனைத்தையும் கையில் எடுத்துக்கொண்டு களத்தில் இறங்கி போராடி கொண்டிருக்கிறது. இவர்கள் இருவரையும் நாம் இங்கே வரவேற்போம். வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம். நீங்கள் பொதுப்பணித்துறையில் நீண்ட நெடிய கால அனுபவம் பெற்றவர். காவிரி தண்ணியை வந்து சரியான முறையில் வந்து அதனுடைய விவசாயிகளுக்கு தேவைப்படக்கூடிய அந்த விளைநிலங்களுக்கு கொண்டு சேர்க்கணுன்றதில் வந்து ஒரு காலகட்டத்தில் நீங்கள் ரொம்ப களத்தில் தீவிரமாக இயங்கியிருப்பீங்க. உங்கள் காலகட்டத்தில் நீங்கள் பார்த்த காவிரிக்கும், பாய்ந்து வந்த காவிரிக்கும், அது சென்று சேர்ந்த காவிரிக்கும், அது பயன்படுத்தப்பட்ட முறைக்கும், இன்றைய தினம் காவிரி வந்து கொண்டிருப்பதற்கும், அது விளைநிலங்களுக்கு சென்று கொண்டிருப்பதற்குமான வேறுபாடுகளை நீங்கள் சொல்ல வேண்டும். இந்த திறம்பட பேசு என்ற நிகழ்ச்சியில் நானும் திறம்படவே பேச முயல்கிறேன். மிக்க மகிழ்ச்சியாக ஊக்கமூட்டும் செய்தியாக காவிரி பாசன பகுதிகளுக்காக நேற்று மேட்டூர் திறந்துவிடப்பட்டிருக்கிறது. ஏறக்குறைய இன்றைக்கு 112 அடியை எட்டியிருக்கிறது. வரும் நாட்களிலே அது 120 அடியாக கூடும். முன்பு சொன்னது போல காவிரி பாசன பகுதிகள், இந்த மேட்டூர் அணை தமிழ்நாட்டினுடைய நெற்களஞ்சியமாக சொல்லக்கூடிய ஏறக்குறைய 18-20 லட்சம் ஏக்கர்களை அது பாசனம் செய்கிறது. தஞ்சை, திருவாரூர், நாகப்பட்டினத்தில் மாத்திரம் ஏறக்குறைய 11.85 லட்சம் ஏக்கருக்கு பாசன அதி அளிக்கிறது. எனவே இன்றைக்கு அங்கே சம்பாவோ அல்லது மற்ற நெல் வகைகளுக்கோ இந்த நாற்றங்கால் இவற்றை தயாரிப்பதற்காக மிக குறைவாக 9000 கன அடி தண்ணீர் திறந்துவிடப்படுகிறது. வரும் நாட்களில் அது 9000-12000, 15000, 18000, ஏன் 20000 கூட உயர்த்தப்படும். இன்றைக்கு அங்கே இருக்கக்கூடிய தண்ணீரின் அளவு ஏறக்குறைய 80 TMC, இன்னும் ஒரு 70 TMC தண்ணீரை நாம் எதிர்பார்க்கிறோம். இந்த 150 TMC-யில் குறைந்தது 5 மாதங்களுக்கு 10000 கியூசெக்ஸ் என்ற வகையில், 10000 கன அடி பெர் செகண்ட் என்ற அளவிலே விடுமானால் அது 5 மாதங்களுக்கு வரும். எனவே காவிரி பாசன பகுதியிலே இருக்கிற விவசாயிகள் கவலைப்படாமல் அச்சப்படாமல் முழுமையாக தங்களுடைய விவசாய பணிகளை ஈடுபடலாம். நீங்கள் கேட்பது போல அன்றைக்கும் இன்றைக்கும் என்ன வேறுபாடு என்று நீங்கள் கேட்கிறீர்கள். அன்றைக்கும் இன்றைக்கும் என்னை பொறுத்தவரையில் இந்த காவிரி பாசன பகுதிகளிலே மேட்டூருக்கு கீழே திருச்சிக்கு மேற்கே பாசன பயிர்களினுடைய முறையை பெரிதாக மாற்றியிருக்கிறார்கள். நெல்லுக்கு பதிலாக வணிகப் பயிர்களை கரும்பு, கடலை,
மஞ்சள் போன்ற பெரும்பாலானவற்றுக்கு அவர்கள் மாறி இருக்கிறார்கள். காய்கறிகள் கீரைகள் போன்றவர்க்கும் மாறி இருக்கிறார்கள். ஆனால் தஞ்சை பகுதியிலே இருக்கக்கூடிய தஞ்சை திருவாரூர் நாகப்பட்டினத்தில் இருக்கிறவர்கள் அவ்வளவு பெரிய அளவுக்கு மாறவில்லை. எனவே அவர்கள் நெல்லை ஒன்று குறுவை அல்லது சம்பா என்று தான் எப்பொழுதுமே சொல்லி கொண்டிருக்கிறார்களே தவிர வருகின்ற தண்ணீரை கிடைக்கக்கூடிய தண்ணீரை முழுமையாக மிகச்சிறந்த முறையிலே பயன்படுத்த வேண்டும் என்ற ஒரு மனநிலைக்கு அவர்கள் இன்னும் தள்ளப்படவில்லை. தண்ணீர் கிடைத்தாலும் சரி கிடைக்காவிட்டாலும் சரி, கிடைத்தால் பண்ணுவோம் இல்லாவிட்டால் விட்டு விடுவோம் என்ற ஒரு மனநிலையில் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட மனநிலை மாற்றப்பட வேண்டும் என்று தான் நான் கருதுகிறேன். அப்பொழுதெல்லாம் நாங்கள் இருக்கும் பொழுது இன்ஜினியர் மனோகரன் போன்றவர்கள், இன்ஜினியர் எஸ்பி நமச்சிவாயம் போன்றவர்கள் எல்லாம் பாசன பிரிவிலே தலைமை பொறியாளர்களாக இருந்தார்கள். அவர்கள் மனோகரன் அவர்கள் சொல்வார்கள், ஜூன் 12 மூன்று ஆண்டுகள் நான் தொடர்ந்து நான் இந்த மேட்டூரிலே காவிரிக்கு தண்ணீரை திறந்து விட்டேன், இது என்னுடைய பெருமை என்று சொல்லுவார். நான் சொல்லுவேன், இது உங்களுடைய பெருமை அல்ல, இயற்கையினுடைய கொடை. எனவே மழை பெய்தது, தண்ணீர் வந்தது, எனவே நீங்கள் ஜூன் 12 திறந்தீர்கள் என்று நான் அவருக்கு வேடிக்கையாக சொல்லுவேன். எனவே காவிரி பாசன பகுதியிலே மேற்கு பகுதியை விட்டால் கிழக்கு பகுதியில் இருக்கிற தஞ்சை திருவாரூர் நாகப்பட்டினம் விவசாயிகள் மாற வேண்டும். இன்னொன்றும் நான் சொல்லுவேன், அங்கே இருக்கிற விவசாய சங்கங்களும் நல்ல மனநிலையோடு ஆக்கப்பூர்வமான அணுகுமுறையோடு கிடைக்கின்ற தண்ணீரை முழுமையாக பயன்படுத்தி கொள்ள அவர்கள் முயல வேண்டும். அதற்கு இரண்டு காரணங்களை சொல்வார்கள். ஒன்று, கடைமடைக்கு தண்ணீர் வரவில்லை. இரண்டாவது, போதுமான அளவு தண்ணீர் வரவில்லை, வாய்க்கால்களை ஒழுங்காக தூர் வாரவில்லை என்றெல்லாம். ஆனால் அந்த காலத்திலே நாங்கள் இருக்கும் பொழுது ஆட்களை விட்டு கால்வாய்களிலே மற்ற இடங்களிலே தூர் வாருவார்கள். அது மிக குறைவாக இருக்கும், நீண்ட நாட்களுக்கு குறையும், சரியாக கூட பண்ணாமல் இருப்பார்கள். ஆனால் இன்றைக்கு அங்கே தூர்வாரும் பொழுது JCB என்று சொல்லக்கூடிய இயந்திரங்களை வைத்து செய்கிறார்கள். எனவே மிகச்சிறந்த அளவிலே தூர் வார முடிகிறது. ஆனால் அந்த தூர்வாரியதை தள்ளி போடுகிறார்களா, தூரமாக போடுகிறார்களா, இல்லை இங்கே பக்கத்திலேயே போட்டு விட்டார்களா என்ற குறைபாடு இருக்கிறது. இருந்தாலும் கூட இந்த சிறு சிறு குறைகளை விட்டுவிட்டு இப்பொழுது கிடைக்கக்கூடிய தண்ணீரை, இன்னும் 5 கிடைக்கக்கூடிய தண்ணீரை கண்டிப்பாக நல்ல முறையிலே பயன்படுத்த வேண்டும் என்று தமிழ்நாடு பொதுப்பணித்துறையின் தலைமை பொறியாளர் என்ற முறையில் என்னுடைய வேண்டுகோளையும் அன்போடு நான் வைக்கிறேன். ஐயா வந்து இப்போ வந்து அந்த விவசாயிகள் வந்து எந்த அளவுக்கு அதில் ஆர்வம் காட்டுறாங்கன்ற அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து பேசினாங்க. நான் வந்து இதில் வந்து அரசு துறைகள் எப்படி செயல்பட்டிருக்கலாம், அந்த கால்வாய்களை தூர்வாடுறதாகட்டும், அதில் வந்து அடைச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த குப்பை கூலங்களை வந்து முன்கூட்டியே சரிப்படுத்துறதாகட்டும், அல்லது மேட்டூர் அணையில் வந்து கிட்டத்தட்ட அதனுடைய 1/3 வண்டல் மண் படிந்திருக்கு, பல வருடங்களாக அங்கே குவிஞ்சிருக்கு, அது வந்து கூடுதலான தண்ணியை வந்து தேக்கி வைக்க முடியாத ஒரு சூழலில் வந்து வீணாகுது. உதாரணத்துக்கு வந்து சென்ற வருடம் பெய்த, இதே ஆகஸ்ட் மாதம் பெய்த மழையில் திறந்துவிடப்பட்ட தண்ணீரில் ஆகஸ்ட் மாதம் மட்டுமே கிட்டத்தட்ட 17-20 TMC தண்ணீர் வந்து கடலில் போய் கலந்துருச்சு அப்படின்ற ரொம்ப வருத்தமான ஒரு செய்தி வந்து அந்த காலகட்டத்தில் வந்து செய்தித்தாள்களில் வந்தது. ஸோ இந்த மாதிரியான கள நிலைமைகளை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? காலங்காலமாகவே விவசாயிகள் என்பவர்கள் ஒரு 3ந்தர குடிமக்களாகத்தான் இந்த அரசாங்கத்தினால் பார்க்கப்படுகிறார்கள். மற்ற தொழில் துணையினர், பன்னாட்டு நிறுவனங்கள் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஏகபோக சலுகைகளுக்கு மத்தியில் விவசாயிகளுக்கு வந்து கொடுக்கக்கூடிய சலுகைகள் ஒன்றுமே இல்லை. யானை பசிக்கு சோள பொறிங்கிற மாதிரி தான் அரசாங்கம் கொடுக்கக்கூடிய சலுகைகளும் திட்டங்களும் இருந்துகிட்ருக்கு. ஏன்னா விவசாயிகளுக்கு வந்து ஒரு பிரச்சனை ரெண்டு பிரச்சனையும் இல்லை, அது விதை நெல் போட்டதுலேருந்து, அதை வளர்த்தெடுக்கிறதுலேருந்து, அதை பூச்சி தாக்குறதில் பாதுகாக்கிறதுலேருந்து, அதை அறுவடை செய்கிறதுலேருந்து, அறுவடை செஞ்ச நெல்லை வந்து நெல் கொள்முதல் நிலையங்களுக்கு கொண்டு போய் போடுறதுக்கூடிய எல்லா நிலைகளிலுமே வந்து அவங்க பிரச்சனைக்கு உள்ளாகிறாங்க. ஒரு இங்கே ஒன்று இந்த பிரச்சனை மட்டும்தான் சொல்லி சொல்ல முடியாது. நீங்கள் சொன்ன மாதிரி வந்து இதுக்கு வந்து முழுக்க முழுக்க வந்து அரசாங்கத்தின் முறையாக திட்டமிடல் இல்லை. அரசாங்கத்தில் சுத்தமாக எந்த விதமான திட்டமிடல்ங்கிறது இல்லை. அதே போல் லஞ்சம் ஊழல், எந்த திட்டங்கள் எடுத்தாலும் லஞ்சம் ஊழல். இப்போ திட்டமிடல் இல்லைங்கிறது ஒரு சின்ன, இப்போ உடனடியாக இருக்கக்கூடிய எடுத்துக்காட்டே நம்ம சொல்லலாம். அதாவது வந்து 15ஆம் தேதி திறக்கிறேன்னு சொல்லியிருந்தாங்க, உடனே இப்போ உடனே நிறைய தண்ணி வந்துருச்சு, அதனால் உடனடியாக திறக்க வேண்டியிருக்குன்னு திறந்து விடுறாங்க. அப்போ விவசாயிகள் என்ன வந்து கர்நாடகாவை பார்த்துட்டும் இந்த முதலமைச்சர் என்னைக்கு அறிவிப்பு கொடுப்பாங்க அப்படிங்கிறது அவங்களோட அறிவிப்பை பார்த்துட்டும் தயார் நிலை எப்போ வேணால் போட்டுங்க, நாங்கள் எப்போ வேணால் தண்ணி திறந்து விடுவோம்,
அப்போ நீங்கள் வந்து விவசாயம் செஞ்சுக்கங்க அப்படிங்கிறது தான் அரசாங்கம் சொல்கிற விஷயமா இருக்குது. அதாவது வந்து இன்றைக்கி தொழில்நுட்பம் எவ்வளவோ முன்னேறிடுச்சு. இப்போ மழை கர்நாடகாவில் இவ்வளோ தான் வரும், தமிழ்நாட்டில் இவ்வளோ தான் வரும், இப்போ இந்தந்த பருவத்தில் இந்தந்த இதை 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 செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொல்லி கிடக்கிற தமிழ்நாட்டில் யார் இருக்காங்க? ஐயா மூத்த பொறியாளர், எல்லா விஷயங்களும் தெரிஞ்சவர், அவர் வந்து சொல்கிறார் விவசாயிகள் மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு. நியாயந்தா யாருங்க ஐயா மாற்றுவாங்க? அவங்க அன்றாடம் சாப்பாட்டுக்கே வந்து கஷ்டப்பட்டு இருக்கக்கூடிய நிலையில் அவங்க எதிர்பார்க்கறது வந்து அரசாங்கம் வந்து ஒரு 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 தாய் வந்து தன்னுடைய குழந்தைக்கு சொல்லித்தரக்கூடிய நிலையில் சொல்ல வேண்டிய அவசியம் இன்னைக்கு இருக்குது விவசாயிகளுக்கு. இது எது செய்யுங்க, இது எது செய்யாதீங்க, இந்த விதையை போடுங்க, இந்த விதையை போடாதீங்க அப்படின்னு சொல்லி கொடுக்க வேண்டியது யார்? அரசாங்கம் தான். இப்போ இஸ்ரேல் வந்து தண்ணியே இல்லாத வந்து மிக குறைவான தண்ணி இருக்கக்கூடிய பகுதின்னு சொல்கிறாங்க. அந்த நாட்டிலேருந்து மலர் ஏற்றுமதி பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க, பூக்கள் வந்து ஏற்றுமதி செய்யப்படுது. நம்ம நாட்டில் இது நம்ம தண்ணிக்கா பஞ்சம், இவ்வளவு தண்ணி இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி வந்து அந்த 17 டிஎம்சி மட்டும் இல்லை, 2005 71 டிஎம்சி நம்ம கடலில் விட்டுருக்கோம், 2006 43 டிஎம்சி, 2007 64 டிஎம்சி, 2008 78 டிஎம்சி, 2009 65 டிஎம்சி. அப்போது இவ்வளவு தண்ணியும் வந்து கடலில் போய் கலந்துட்டு தான் இருக்குது. கிட்டத்தட்ட வந்து நீங்கள் உங்களை மாதிரி பொறியாளர்கள்லாம் வந்து 15 வருஷமாக 20 வருஷத்துக்கு மேலே வந்து அந்த கொள்ளிடத்தில் போய் கொள்ளிடத்துலேருந்து கடலில் கலக்கிற தண்ணியை தடுப்பதற்காக பல்வேறு கதவணைகள் கட்டுங்க, முறையாக நீரை தேக்குங்கன்னு எவ்வளவோ நீங்கள் கூக்குரல் கொடுத்தீங்க, ஆனால் அரசாங்கம் கண்டுக்கல. இப்போ தான் வந்து ஏதோ கண்மொழிச்சிட்ட மாதிரி வந்து ஒரு 400 கோடி செலவழித்து 0.6 டிஎம்சி தண்ணீர் தேக்கிறதுக்காக திட்டம் அறிவிச்சிருக்கீங்க. அப்போ இத்தனை டிஎம்சி வந்து இப்போ தேக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ வந்து அரசாங்கத்தோட திட்டமிடல் இல்லை, இந்த விவசாயிகளுக்கு வந்து கைதூக்கி விட வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு அப்படிங்கிறது அரசாங்கம் உணரலை. அந்த முறையான திட்டமிடல் ஒரு பக்கம் இல்லாததுனாலும் இந்த தூர்வாரப்படுதல் இதில் வந்து மிகப்பெரிய ஊழல் நடக்குதுங்க. இதை டெண்டர் எடுக்கிறவங்கலேருந்து அந்த டெண்டர் அப்படினா வந்து இது வந்து கண்டுபிடிக்க முடியாத விஷயமா இருக்குது. எவ்வளோ ஆழம் தோண்டினாங்க, எவ்வளோ மண் தூக்கி போட்டாங்க, அது எவ்வளோ கீழே வந்துச்சு அப்படிங்கிறது எங்கேயுமே யாருக்குமே தெரியாத ஒரு ஒரு கண்கட்டி வித்தையாக தான் இன்றைக்கி நடந்துகிட்ருக்குது. அதில் ஊழல் 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 முழுவதுமாக. அதே போல் தான் அந்த மணல் கொள்ளை போகிற வழிகள் எல்லாம் வந்து இன்றைக்கி வந்து மணலை அள்ளி அள்ளி உள்ளே எடுத்துகிட்டு அப்புறம் தண்ணி நம்ம எங்கே போய் சேர்க்கறது, நிலத்தடி நீர் எப்படி கீழே போகும்? அப்போ வந்து அந்த மணல் கொள்ளை அடிக்கிறவங்கள நம்ம கண்டுக்க மாட்டோம், நம்ம முறையாக தூர்வாரதில் வந்து கவனம் செலுத்த மாட்டோம். விவசாயிகள் இவ்வளவு பிரச்சனைகளையும் தாண்டி விதை, இப்போ வந்து விதை ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்துட்டு இருக்கு, எந்த விதையை போடுறது அப்படிங்கிறதுல பெரிய குழப்பங்கள். அதில் வந்து அரசாங்கத்தில் எந்த விதமான ஒரு முறையான ஆலோசனைகள் வந்து விவசாயிகளுக்கு கொடுக்கப்படுது. அதனால் திண்டாடுறாங்க விவசாயிகள், இதை போடுறதா அதை போடுறதா, இந்த விதைக்கு தான் வந்து உங்களுக்கு மானியம் தருவோம், அந்த விதைக்கு மானியம் தரமாட்டோம், அந்த மாதிரி விதையில் பிரச்சனைகள். இத்தனையும் தாண்டி கொண்டு போய் நெல் கொள்முதல் நிலையங்களை போடப்போனால் அங்கே வந்து நெல் வந்து ஈரமாக இருக்குது, ஒரு மூட்டைக்கு வந்து 20 ரூபா 50 ரூபா தனியாக வாதிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுக்க வேண்டியது. அவர் சொன்னதில் ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து அரசனுடைய திட்டமிடல் இல்லை அப்படின்னு அவர் சொல்லும்போது, கர்நாடகாவில் வந்து காவிரி தண்ணீரை வந்து சேமிப்பதற்காக கட்டப்பட்டுள்ள அணைகள், தமிழ்நாட்டில் காவிரி தண்ணீரை வந்து சேமித்து பயன்படுத்துவதற்காக கட்டப்பட்டுள்ள அணைகள், இந்த திட்டமிடலில் என்ன வித்தியாசத்தை பார்க்குறீங்க? ஏன்னா இப்போ வந்து இப்போ சமீபத்தில் முதல்வர் வந்து ஒரு கதவணைக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, அவர் சொன்ன மாதிரி 400 கோடிக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் நீங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 7 கதவணைகள் அந்த பகுதியில் தேவைன்ட்டு ஏற்கனவே சொல்லிகிட்ருக்கீங்க. ஸோ இந்த விஷயங்கள்லாம் ஒப்பிட்டு அங்கும் இங்கும் உள்ள அந்த வித்தியாசத்தை கொஞ்சம் சொல்லுங்கள். இதை திரு செந்திலாரகம் சொன்னதை 2 கருத்துக்களை நான் இன்னும் சிறிது தெளிவுபடுத்த வேண்டும் என்று கருதுகிறேன். ஒன்று, இந்த பாசன அணைகளிலிருந்து அணைக்கட்டுகளிலிருந்து தண்ணீரை எப்பொழுது திறக்க வேண்டும் என்பது அரசாங்கத்தினுடைய கொள்கை அல்ல. இந்த பிடபிள்யூடைய விதிமுறைகள் நடத்தை விதிகள் இவற்றிலே அந்த அணையினுடைய சொந்தக்காரர் அந்த பகுதியில் இருக்கிற அதுக்கு பொறுப்பாக இருக்கிற செயற்பொறியாளர் தான், அவர்தான் எப்பொழுது எந்த அணையை எப்பொழுது திறக்க வேண்டும் எவ்வளவு தண்ணீர் திறக்க வேண்டும் என்று அந்த அதிகாரம் முழுமையாக இன்றைக்கும் அவரிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்றைக்கு அது மறைமுகமாக எந்த விதமான மாற்றமும் செய்யாமல் முதல்வர்கள் மாத்திரமே சொல்ல வேண்டும் என்ற ஒரு கருத்துக்கு வந்திருக்கிறார்கள். இது மிக 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 தவறான அணுகுமுறை. ஒன்று, அன்றைக்கு எதிர்பார்த்தது போல இந்த தண்ணீர் எவ்வளவு கர்நாடகாவிலிருந்து வரும், எவ்வளவு திறப்பார்கள், 50,000 கியூசெக்ஸா 80,000 கியூசெக்ஸா 100,000 கியூசெக்ஸா என்று திட்டமிடியா
போடாததுனாலே அன்றைக்கு அவர்கள் சொன்னதை வைத்து கொண்டு 15ஆம் தேதி என்றார்கள். இன்றைக்கு 80,000 1,00,000 வந்ததுனால அதை 11ஆம் தேதிக்கு அதை மாற்றினார்கள். அது சரியான நடைமுறை தான் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் நீங்கள் கேட்பது போல இந்த அரசாங்கம் உண்மையிலேயே கர்நாடகா என்ன செய்தது, இந்த காவிரி சிக்கல் வரும் பொழுது 1970க்கு மேலே ஒரு 2010 வரைக்கும் கர்நாடகா என்ன செய்தது, தமிழ்நாடு என்ன செய்தது என்று பார்த்தால் மிகப்பெரிய வேறுபாடு. இங்கே தமிழ்நாட்டில் ஒரு தவறான கருத்து அணுகுமுறை இருந்தது. என்ன என்றால், காவிரி பற்றிய சிக்கல் அது ட்ரிபியூனலிலே அந்த தீர்ப்பாயத்தில் இருப்பதனால அந்த காவிரியில் நமக்கு கிடைக்கக்கூடிய நமக்கு வரக்கூடிய தண்ணீரை கூட எதுவுமே செய்யக்கூடாது என்று ஒரு தவறான கருத்துரை இந்த அரசாங்கத்திற்கு கொடுக்கப்பட்டது. இங்கு இருக்கின்ற வழக்கறிஞர்களும் சரி அரசியல்வாதிகளும் சரி அதை உடும்புப்பிடியாக பிடித்து கொண்டு எந்த வித திட்டமிடாமல் இருந்தார்கள். எனவே தான் மேட்டூருக்கு கீழே இல்லது கல்லணைக்கு கீழே இல்லை கொள்ளிடத்தில் 7 கதவணைகளோ மற்ற தடுப்பணைகளோ கட்டப்படவில்லை. இது மிகப்பெரிய என்ன என்று சொல்லணும், பிளண்டர் என்று ஆங்கிலத்தை சொல்லுவார்கள், மிகப்பெரிய குற்றம் என்று கூட நான் சொல்லுவேன். நான் பொதுப்பணித்துறையில் இருந்தால் கூட நான் அப்பொழுது நிறைய சொல்லி வந்தேன். பொள்ளாச்சி மகாலிங்கம் அவர்கள் இதை பற்றி 30 ஆண்டுகளுக்கு முன்னாலே மிகப்பெரிய அளவிலே இந்த கதவணைகள் கட்டப்பட வேண்டும் என்று மிக தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார்கள். எங்களுடைய மூத்த பொறியாளர் ஸ்ரீரங்கத்து நடராஜன் அவர்களும் இதை பற்றிய புத்தகங்களும் கருத்துரைகளும் கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் இந்த அரசாங்கம் அதை எடுத்துக்கொள்ளவில்லை. ஏனென்றால் அந்த கருத்தோட்டத்தில் இது காவிரி சிக்கலிலே வந்துவிடும், அதாவது என்ன சப்ஜுடிஸ் என்று தவறாக இந்த வழக்கறிஞர்கள் மற்றவர்கள் சொல்லி தமிழ்நாட்டை குட்டிச்சோராக்கி விட்டார்கள் என்று சொல்ல வேண்டும். ஆனால் அதே சமயத்தில் கர்நாடகா இந்திய அரசாங்கம் எந்த விதமான ஒப்புதல் தராவிட்டாலும், சுற்றுச்சூழல் அமைச்சகம் அதற்கு தடையின்மை சான்று தராவிட்டாலும் கூட அவர்கள் ஹேமாவதி, ஹாரங்கி, கபினி, சுவர்ணவதி என்று யாகாச்சி என்று 5 அணைகளை காவிரி படுகையிலே கட்டி 170 TMC தண்ணீரை அங்கே தேக்கியிருக்கிறார்கள். 1-2 அல்ல, நமக்கு கிடைக்கக்கூடிய தண்ணீரை 170 TMC தண்ணீரை தேக்கியிருக்கிறார்கள். திரு செந்திலாரும் சொன்னது போல ஒவ்வொரு ஆண்டும் இவ்வளோ குறிப்பிட்டு சொன்னார்கள், 60 TMC, 80 TMC, 65 TMC என்று. எங்களுடைய புள்ளி விவர கணக்குப்படி 4 ஆண்டுகளுக்கு 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை காவிரியிலே வெள்ளக்காலங்களிலே கடலுக்கு போக கலக்க முடிய தண்ணீர் 159.76 TMC. ஒன்றுமல்ல, மிக குறைந்த அளவில் ஏறக்குறைய 160 TMC 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வீணாக கடலிலே கலக்கிறது. நான் கூட இந்த அரசாங்கத்திற்கு 4 ஆண்டுகளாக 1,00,000 கோடி ரூபாயில் 10 ஆண்டுகளில் இந்த காவிரி படுகையிலே மற்ற நதிப்படுகைகளிலே இந்த தடுப்பணைகள், தடுப்பு சுவர்கள், கதவணைகள், ஏரிகளை வருகின்ற தண்ணீரை வளைக்காலங்களை எப்படி நிரப்புவது என்பதெல்லாம் இன்னொன்றும் சொன்னீர்கள். காவிரியிலே மேட்டூர் இணையிலே ஏறக்குறைய 1/3 பகுதி அங்கே மேடிட்டு இருக்கிறது, வண்டல் மண் படிந்திருக்கிறது. எங்களுடைய புள்ளிவர கணக்குப்படி ஆய்வின்படி 28 விழுக்காடுகள், 28%, 28% என்றால் 93.5 TMC ஏறக்குறைய 30 TMC. எனவே நான் அதற்காகவே ஒரு கருத்துரை வந்து சேமிக்க முடியாது. ஆமாம், 93.5 என்று சொன்னாலும் கூட அங்கே சேமிக்க வைக்க வேண்டிய தண்ணீருடைய அளவு 63.5 TMC தான், அதற்கு மேலே இல்லை. நானும் இதற்காக ஒரு ஆய்வு கட்டுரையை எழுகி 4 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த அரசாங்கத்திற்கு கொடுத்து தமிழ்நாட்டிலே 75 அணைகள் இருக்கின்றன, அதில் பெரிய அணைகளாக 25 இருக்கின்றன, அதை மாத்திரம் இருக்கிற வண்டல் மண்ணை வெளியே எடுத்து பண்ணினாலே ஏறக்குறைய 80 TMC தண்ணீரை எந்தவித செலவு இல்லாமல் செய்யலாம், சேமிக்கலாம். அது மாத்திரமல்ல, கடலே கலக்கக்கூடிய இந்த 259 மொத்தமாக பார்த்தால் 256.7 TMC தண்ணீர் எல்லா அணைகளிலும் நதிகளிலும் போகிறது. பாலாறு, காவிரி, தாமிரபரணி, வைப்பாறு என்றெல்லாம் சொல்லி எல்லா அணைக்கட்டுகளிலிருந்தும் மழைக்காலங்களில் வெள்ளக்காலங்களில் போகக்கூடிய கடலுக்கு போகக்கூடிய 256.7 TMC. எனவே இதை எப்படி சேமிக்கலாம் என்று 1,00,000 கோடி ரூபாயிலே 10 ஆண்டுகளிலே செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறேன். இப்பொழுதுதான் கொஞ்சம் கொஞ்சமாக தடுப்பணைகள் கட்ட வேண்டும். நிலத்தடி நீரை சேமிப்பதற்கு தடுப்பு சுவர்கள், நானே பாலாறில் இங்கே வாயலூர் என்ற பகுதிக்கு பக்கத்திலே பனங்காட்டுச்சேரியிலே
ஒன்றரை கிலோமீட்டர் தூரத்திற்கு ஒரு பெரிய தடுப்பு சுவரை இந்த ஆற்றுப்படுகைக்கு கீழே கட்டி அங்கிருந்து கூடுதலாக 3 MGD 3 மில்லியன் கேலன்ஸ் பர் டே என்ற தண்ணீரை இந்திரா காந்தி சென்டர் ஃபார் அட்டாமிக் ரிசர்ச் என்ற இந்த கல்பாக்கம் நிலத்திற்கு நானே கொடுத்துருக்கிறேன் 2001-2002. அப்படியெல்லாம் செய்ய வேண்டும் என்று நாங்கள் சொல்லுகிறோம். ஆனால் திரு செந்தில் ஆறுமுகம் சொன்னது போல இந்த உலகமயமாக்கல், தாராளமயமாக்கல், தனியார்மயமாக்கல் என்ற பன்னாட்டு முதலாளிகளுக்கு இதை கொடுத்து 100 கோடியிலே செய்ய வேண்டியதை 300 கோடி 500 கோடிகள் ஆக்குகிறார்கள். அதில் அவர்களுக்கு குறிப்பிட்ட அளவுக்கு கட்டிக்கென்று சொல்கிறோமே இந்த ஊழல் லஞ்சம் அதுவும் வருகிறது. எனவே எங்களுடைய மூத்த பொறியாளர் சங்கம் இதற்காகவே எங்களுடைய ஓய்வூதியத்தில் நிறைய ஆய்வு கட்டுரைகளை திட்டங்களை நாங்கள் இந்த அரசாங்கத்துக்கு கொடுத்திருக்கிறோம். எங்களுடைய கருத்துரைகளின்படி இந்த அரசாங்கம் நடந்தால் 256.7 TMC தண்ணீரையும் கடலுக்கு வீணாக போவதை நாம் தடுக்கலாம். அதை கேட்டு தான் இன்றைக்கு தமிழ்நாட்டு நதிகளை இணைக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே மணப்பாறை இந்த மாயனூருக்கு பக்கத்தில் ஒரு பெரிய பேரேஜை கட்டி அதிலிருந்து 5 TMC தண்ணீரை திருப்ப போகிறார்கள். குண்டாறு, வைகை இதற்கெல்லாம் போகப் போகிறது. அதற்கு இப்பொழுது நிதி ஒதுக்கி இருக்கிறார்கள். எப்படி என்று பார்க்கலாம். ரொம்ப அற்புதமான கருத்து ஐயா சொன்னது. இந்த கருத்தை மட்டும் அரசாங்கம் செயல்படுத்த தொடங்கினால் தமிழ்நாட்டில் பல்வேறு விதமான மாற்றங்கள் வரலாம். ஆனால் பாருங்கள், செந்தில் ஆறுமுகம் இந்த காவிரி படுகையில் வந்து குறுவை சாகுபடி, சம்பா சாகுபடின்னு ரெண்டு விதமான சாகுபடிகள் சொல்கிறாங்க. சமீப காலமாக இந்த குறுவை சாகுபடி கிட்டத்தட்ட போய்த்துருச்சு. அதில் முன்னெல்லாம் 5.5 லட்சம் ஏக்கரில் வந்து நடந்திருந்ததுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் 1.75 லட்சம் ஏக்கரில் நடந்துக்கிட்டு இருந்தது. இப்போ வந்து அதுவும் கூட சாத்தியம் இல்லாத அளவுக்கு போய் சம்பா சாகுபடி மட்டும்தான் சாத்தியம் அப்படின்ட்டு. அந்த சம்பா சாகுபடியும் கூட நல்லா மழை பெஞ்சு தொடர்ந்து அந்த 131 நாட்களுக்கு வந்து தண்ணீர் விட முடிந்தால்தான் சாத்தியம் அப்படின்ற ஒரு சூழல் வந்திருக்கு. கடைமடை பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு வந்து அது வந்து இன்னும் கூட அது வந்து ஒரு கனவாக தான் இருக்குது, அந்த தண்ணி வந்து கிடைக்குமான்றது. இந்த சூழல் ஏற்பட்டதுக்கு என்ன காரணம், நடைமுறை பிரச்சனைகள் என்ன? அதான் முன்னாடி நம்ம பேசின மாதிரி வந்து இது ரெண்டு வகையாக பார்க்க வேண்டியது. காவிரி டெல்டாவில் ஒன்று, கடைமழை வரைக்கும் அவங்களுக்கு போய் சேரல, தண்ணி போய் சேரலைங்கிறது பிரச்சனை ஒன்று இருக்குது. ரெண்டாவது, தண்ணி பாயாத அந்த பக்கம் வேதாரண்யம் பகுதி விவசாயிகள்ங்கிற அந்த பக்கம் இன்னொரு செக்டார் விவசாயிகளை பற்றி நம்ம முழுமையாக விவாதத்துக்கு வராமல் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ தமிழ்நாட்டில் எத்தனையோ பிரச்சனைகள் வந்து மேலெழுந்து வந்துட்டு இருக்குது. இப்போ வேதாரண்யத்தில் கடந்த 10 நாளாக வந்து ஒரு கிட்டத்தட்ட வந்து 1000-கணக்கான விவசாயிகள் தொடர் உண்ணாவிரதம் இருந்துட்டு இருக்காங்க. இந்த விஷயங்கள் வந்து வெளியிலே வரல, பெருசா விவாதத்துக்கே உள்ளாகல. இன்னைக்கு காலையில் கூட அந்த விவசாய சங்க தலைவர்கிட்ட கூப்பிட்டு பேசினேன். ஐயா ஐயா அவங்க பாருங்க கேட்கறது மிக எளிமையான, போன வருஷம் எங்களுக்கு வந்து காவிரி தண்ணி பாயாத பகுதி அந்த பக்கம், இது முறையான காவிரி கிடைக்காது, போர்லையோ வேற வகையில் தான் எங்களுக்கு தண்ணி இருக்குது, அதனால எங்களுக்கு மொத்தமாகவே எங்களோட பகுதி பாதிக்கப்பட்டுள்ளது, அந்த பாதிக்கப்பட்டதுக்கு வந்து நிவாரணம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க விவசாயிகள். அந்த இது முறையாக இந்த பகுதிகள் முழுவதும் பாதிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்கத்துக்கு அறிக்கை கூட கொடுக்கறதுக்கு வந்து இந்த அரசு அதிகாரிகள் துரிதமாக வேலை செய்யலை. மாவட்ட ஆட்சியராகட்டும் வட்டாட்சியராகட்டும் இந்த பகுதிகளில் இவ்வளோ பாதிப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு முறையான காலத்தில் அவங்க அறிக்கை கூட கொடுக்கல. அறிக்கை கொடுக்காத காரணத்தால் அவங்களுக்கு எந்த விதமான நிவாரணமும் கிடைக்கல. அங்கே 10 நாளாக தொடர்ச்சியாக பல்வேறு விவசாய சங்கங்கள் தினந்தோறும் தொடர் போராட்டங்கள் நடத்திட்டு இருக்கிறாங்க. இதை யாருமே கேட்பாரட்டு நிலையில் இருந்துட்டு இருக்கு. தமிழ்நாட்டில் இப்படி வேதாரண்யத்தில் 1000-கணக்கான விவசாயிகள் தினந்தோறும் உண்ணாவிரத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்கிற விஷயம் அரசாங்கத்தோட பார்வைக்கே போகல. அதாவது என்னங்கன்னா, விவசாயிகள் என்பவர்கள் வந்து தமிழ்நாட்டில் வந்து ஒரு முதுகெலும்பாக இருப்பவர்கள், அவர்கள் தான் அந்த நாட்டுக்கு சோறு போடுவார்கள் அப்படிங்கிற எண்ணம்ங்கிறது சுத்தமாக துடிய அரசாங்கத்துக்கு கிடையாது. இது இந்த பக்கம் இந்த வேதாரண்யம் சார்ந்த விஷயத்தில். இன்னொன்று பாதிப்பு, இப்போ வந்து ஒன்று மழை அதிகமாக பெய்தாலும் சரி அல்லது தண்ணியே இல்லாமல் கருகினாலும் சரி பாதிப்பு. இப்போ இன்சூரன்ஸ் சொல்கிறோம், இப்போ நமக்கு வந்து ஒரு இன்சூரன்ஸ் எடுத்திருக்கோம் வண்டிக்கோ அல்லது வேறு மற்ற இன்சூரன்ஸ் எடுத்திருக்கோம், நமக்கு அந்த பாதிப்புனா இன்சூரன்ஸுக்கு கிளைம் பண்ணுறோம். அதே மாதிரி வந்து பயிர் காப்பீட்டு திட்டம் அப்படின்னு சொல்லி விவசாயிகளுக்கு வச்சுருக்காங்க. அந்த விவசாயிகளுக்கு வச்சுருக்க பயிர் காப்பீட்டு திட்டம்ங்கிறது உண்மையிலே வேடிக்கையானது, ரொம்ப வருத்தம் அளிக்கக்கூடியது. அதாவது ஒரு 100 ஏக்கர் பகுதியில் வந்து அந்த 100 ஏக்கரும் பயித்திருக்கு அல்லது குறிப்பிட்ட பகுதியில் தான் பயித்திருக்கு அப்படின்னா யாரோட பகுதிகளில் அந்த அவங்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டது அப்படின்னு குறிப்பாக எதையும் கண்டுக்கிறது கிடையாது. ஒட்டு மொத்தமாக ஒரு கணக்கு போடுவாங்க, இந்த 50 ஏக்கர் இந்த 100 ஏக்கர் அது பாதிக்கப்பட்டவங்க பாதிக்கப்படாதவங்க எந்த கணக்கும் இல்லாமல் ஒட்டு மொத்தமாக ஒரு மொத்தத்தில் ஒரு கணக்கு போடுவாங்க. இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய பயிர் காப்பீட்டு இன்சூரன்ஸ். எவ்வளவு தொழில்நுட்பங்கள் முன்னேறி வந்த காலகட்டத்தில் இன்னைக்கு 10 பொதுவாக
நூறு ஏக்கர் 200 ஏக்கர் இதுக்கெல்லாம் இழப்பீடு இருக்குது இல்லை, இது இப்படி இன்சூரன்ஸில் இப்படி ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. சரி, இந்த ஏதோ ஒரு கணக்கீட்டு முறை தவறாக இருக்குது, இந்த கணக்கீட்டு முறையில் நீங்கள் வந்து ஒரு இழப்பீட்டு தொகையை நிர்ணயிக்கிறீங்க. அந்த இழப்பீட்டு தொகை போன வருஷமெல்லாம் பார்த்தீங்கன்னா 110 விதியின் கீழே வந்து செட்டில்மெண்ட்டில் அறிவித்தாங்க முதலமைச்சர். அறிவிக்கிறது வந்து 200 கோடி 300 கோடின்னு சொல்லி அந்த பக்கம் ஒரு தொகையை அறிவிக்கிறாங்க. ஆனால் இந்த பக்கம் வர்றப்ப என்னன்னு கேட்டிங்கன்னா பொத்தாம் பொதுவாக ஏதோ வந்து இவங்கெல்லாம் பிச்சைக்காரர்கள் விவசாயிகள்லாம், நீங்கள் கேட்குறீங்க இந்தா கொஞ்சம் கொஞ்சம் வச்சுக்கோங்க, ஆளாளுக்கு யார் எதுவும் அதுக்கு மேலே பேசாதீங்க, கொடுக்கறது வாங்கிட்டு போயிடுங்க அப்படிங்கிற நிலையை தான் பிரித்து கொடுத்தாங்க. இதுக்காக வந்து காவிரி டெல்டா பாசன விவசாயிகள் கூட்டமைப்பின் பொதுச் செயலாளர் திரு ஆறுபாதி கல்யாணம் ஒரு வழக்கு கூட தொடர்ந்தார் உயர்நீதிமன்றத்தில். அதாவது நீங்கள் 110 விதியின் கீழே வந்து இத்தனை கோடி ரூபாய் இழப்பீடுன்னு சொல்லி கொடுத்துருக்கீங்க, ஆனால் வந்து இங்கே பிரித்து கொடுத்தது வந்து மொத்தத்துலேயும் தப்பாக இருக்குது, நீங்கள் இன்னும் எல்லாத்துக்கும் கூட்டாஞ்சோறு பிரித்து கொடுக்குற மாதிரி பிரித்து கொடுத்துருக்குறீங்க, இது முறையில்லைன்னு கேஸ் போட்டாங்க. அந்த வழக்கு கூட விசாரணைக்கு வரமாட்டேங்குது. அப்போ வந்து இழப்பீடு அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு எந்த வழியும் இல்லை. அதாவது முதல்ல தண்ணியே கொண்டு வந்து சேர்க்கல முறையாக, அது திட்டமிடல் இல்லாதனால பிரச்சனை ஆகி போச்சு. சரி, தண்ணி வராமல் கருகுச்சு அல்லது தண்ணி மூழ்கி வந்து பயிர் நாசமாச்சு அப்படின்னா அதுக்கு கணக்கிடப்பட வேண்டிய அந்த பாலிசி அந்த அந்த கணக்கீட்டு முறை தவறாக இருக்குது. அந்த தவறான முறையில் கணக்கிட்டு கூட நீங்கள் கணக்கு போட்ட தொகையை வந்து முழுமையாக கொடுக்கல, அதுவும் வந்து ஏதோ வீசி விடுற நிலையில் தான் போயிட்டுருக்குது. ஸோ இதுதான் வந்து அரசாங்கத்தை வந்து விவசாயிகள் வந்து இப்படி தான் பார்க்குறாங்க. ஒரு பிச்சைக்காரர்கள் அவங்க அவ்வளோதான், பிச்சைக்காரர்கள் கொடுக்கறது வாங்கிக்கோங்க அவ்வளோதான். இரண்டு கருத்துக்களை நான் திரு செந்தில்குமாரும் சொன்னதை வலிமைப்படுத்த விரும்புகிறேன். ஒன்று, இந்த அரசாங்கமும் சரி எந்த அரசாங்கமும் சரி இந்திய அரசாங்கமும் சரி பழைய பிரிட்டிஷ் முறையிலேயே நடைபெறுகிறது. இந்த இழப்பீடு எவ்வளவு பகுதி என்பதெல்லாம் இந்த வருவாய்த்துறை என்ற ஐஏஎஸ் அதிகாரிகளுடைய கையிலே இருக்கிறது. ஆனால் இதை வேளாண்மைத்துறையும் வேளாண்மை பொறியியல் துறையும் பொதுப்பணித்துறைக்கும் முழுமையாக கொடுக்கப்பட வேண்டும். இதில் இந்த வருவாய்த்துறை நடுவிலேயே வரக்கூடாது, தலையிடக்கூடாது, வரக்கூடாது. ஏனால் அவர்களுக்கு இதுக்கு நேரடியான பொறுப்பே கிடையாது. எனவே ஒன்று அப்படி வர வேண்டும். இரண்டாவது, இந்த முறை நான் என்ன சொல்கிறேன் என்றால் மேட்டூரில் இருக்கிற தண்ணீரை வைத்துக்கொண்டு இன்னும் கிடைக்கக்கூடிய தண்ணீரை வைத்துக்கொண்டு பெய்யக்கூடிய மழையும் வைத்துக்கொண்டு நாம் கடமடைக்கும் நல்ல முறையில் தண்ணீர் கொடுக்க முடியும். ஆனால் ஒன்றை மாத்திரம் நான் சொல்ல விரும்புகிறேன், சம்பா சம்பா என்று சொல்லி கொண்டு இருக்கக்கூடாது. இன்றைக்கு குறைந்த காலத்திலே 80 நாட்களிலே 90 நாட்களிலே 100 நாட்களிலே விளையக்கூடிய நல்ல அரிசி அதை அவர்கள் கடைபிடிக்க வேண்டும் என்று நான் அன்போடு கேட்டுக்கொள்வேன். நிச்சயமாக மிகச்சிறந்த கருத்துக்களை இங்கே இருவரும் எடுத்து வைத்தார்கள். இந்த காவிரியிலே வரக்கூடிய தண்ணீர் முழுமையாக அதை எதிர்பார்த்திருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு சென்று சேர வேண்டும் என்பதுதான் நம்முடைய நோக்கம். ஒரு பக்கம் தமிழக அரசு வறட்சிக்கான நிவாரணம் கொடுக்கிறது, இன்னொரு பக்கம் வெள்ளத்திற்கான நிவாரணம் கொடுக்கிறது. மாற்றி மாற்றி விவசாயிகள் வறட்சியை சந்திப்பதும் வெள்ளப்பெருக்கை சந்திப்பதும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. காரணம், கிடைக்கின்ற தண்ணீரை நாம் முறையாக சேமித்து வைத்து பயன்படுத்துவதில்லை என்பதுதான் இதற்கான காரணம். எனவே தண்ணீரை, இயற்கை கொடுத்த கொடையை முறையாக நமது இங்கே வந்திருக்கக்கூடிய மூத்த பொறியாளர் அவர்கள் சொல்லிய திட்டங்களில் சிலவற்றையாவது இந்த அரசு செயல்படுத்த முன்வருமே ஆனால் தமிழ்நாட்டின் பல பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த மக்களும் இது தொடர்பாக தாங்களும் அரசாங்கத்தை நிர்பந்திக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு அடுத்த திறம்பட பேசு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம். இங்கு வந்திருந்து தங்கள் கருத்துக்களை சொன்ன இருவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி.